ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த தீபாவளி லீவை சூப்பராக நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனை வச்சு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டோட அதாவது டைம் டேபிள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம கரெக்டாக இந்த 3 நாட்களில் வந்து நம்ம சரியாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூப்பராக என்ன பண்ணியிருந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நாம் ரெடியாக இருந்திருக்கலாம். சரியா? பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் டேபிள் நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 8ஆம் தேதி இல்லை 11th 12th தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 8ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து யாருக்குன்னா 11th, மதியானம் வந்து 12th வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். 9ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th வந்து இங்கிலீஷ் எக்ஸாம், 12th வந்து தமிழ் எக்ஸாம். 11ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th வந்து பயாலஜி எக்ஸாமு, 12th வந்து மேக்ஸ் எக்ஸாம். தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th மேக்ஸ் எக்ஸாமு, 12th வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். சரியா? அதே மாதிரி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸு, 12th மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம். 14ஆம் தேதி வந்து காலையில் 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம், மதியானம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் 12th. சரியா? 15ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 11th ஃபிசிக்ஸ் எக்ஸாமு, 12th வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி எக்ஸாம். சரியா? நல்லா நீட்டாக கிளியராக என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னான்னு சொல்லி படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏற்கனவே இந்த 3 நாட்கள் நம்ம படித்ததான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். சரியா? நான் ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸு, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸு, இந்த மாதிரி நிறையா உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி குரூப்பில். சரியா? அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? இதோட PDF லிங்க் எல்லாமே இனிமேல் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.